குணக்கேடு எப்படி வந்தது என்று விளக்கம் சொல்லும் அரங்க மகாதேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். திருஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசையா, பதஞ்சலி முனிவா, அருணகிநாதா, ஞான பண்டிதா, சுப்பிரமணிய அகத்தீசா, கேட்டுப்பார் என்ற எங்களை கேட்டுப்பார். எங்களை கேட்டு என் திருவழி பற்றி கொள்வனுக்கு அந்த குணக்கேடு உடைத்து தருகிறேன். அதை விட்டு எனக்கே இந்த குணக்கேடு தந்தேன், எனக்கே இந்த குணத்துக்கடை தந்தேன். நாங்களும் உனக்கு தந்திருக்கோம். ஏன் இறக்க சிந்தை எனக்கு தரவில்லை? இறக்க சிந்தை நானே தர்றேன். இறக்க சிந்தை நான் தருவோம். மூர்க்கத்தனை உன்னுடைய இருக்கிற மூக்கத்தனத்தை நீ செய்த வேண பயன். அதுக்கு நாங்களா பொறுப்பு. நாங்கள் இதுக்கு குணக்கேடு நீக்கி தரத்துருக்கிறோம். நாங்கள் இந்த குணக்கேடு நீக்கி தரது தான் இருக்கிறோம். உன்னை நல்ல உயர்த்தே தான் இருக்கிறோம். ஆனாலும் எங்கள் திருவழியப்பட்டதற்கு நீ புண்ணிய சேர்க்கணும். உருக்கி தியானிக்க முடியலையான்னு கேட்குறேன். ஏயா, என்ன ஐயா, இத்தனை ஆண்டுகள் உன் திருவடியை பூஜைக்கிறோம், உருக்கி தியானிக்க முடியலன்னா? அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வினை இருக்குதா? அவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறேன். அவங்க நினைத்தோன்னு கண்ணீர் வருது. உனக்கு என்னடா, 15 வருஷம் 20 வருஷம் ஆச்சுனாலும் கண்ணீர் வரல. உருகி தியானிக்க நினைக்கிறவனா முடியலையே. நெஞ்ச கணுகளும் நிலைய நெகிழ்ந்து விடுவேண்ணா. அப்போ என்ன யோகாயண்ணா, என்னுடைய திருவடியை பற்று. எங்களுடைய திருவடியை எங்களுடைய துணை இல்லாமல் உன் மனசு உருகாது. உருக உருக உன்னோட மனம் உருக இல்லை. உருக உன்னுடைய மனம் உருகவில்லை என்றால் நிச்சயமாக உன்னுடைய முன் சிதை வினை தீராது. வன்மனம் இருக்குமேயானால், கடிய மனம் இருக்குமேயானால் அங்கே முன் சிதை வினை இருக்கு. முன் சிதை வினை தீர்வதற்கு இறக்க சிந்தை வேண்டும். அப்போ இறக்க சிந்தை எப்படி வேண்டும்? பக்தியாலும் புண்ணியத்தாலும் முடியும். அப்போ பக்தியால் புண்ணியத்தால் அன்றி ஒருவனுக்கு இறக்க சிந்தை வராது. இறக்க சிந்தை இறக்க சிந்தை அல்லது புண்ணியமும் அருள் போல மிகுதியானால் முன்செய்தி வினை தீரும். அப்போ இதயத்தில் ஒரு கனிவு வரும். அந்த கனிவே ஒருவனுக்கு தெய்வமாகும். அந்த கனிவு என்ன செய்யும்? முன்செய்த பாவத்தை நிற்கும், பொல்லாத காமத்தை நிற்கும். அந்த கனிவே என்ன செய்யும்? பொல்லாத கோபத்தை நிற்கும். அந்த கனிவு என்ன செய்யும்? பொல்லாத பொருள் வெறியை நிற்கும். அந்த கனிவு என்ன செய்யும்? பொறாமை குணத்தை நிற்கும். அந்த கனிவு என்ன செய்யும்? பிறர் மனம் புண்பட பேசக்கூடாது பாவம் என்று எண்ணுகின்ற மனசு வரும். அந்த கனிவு தான் உன்னை நம்ம உயர்த்தினான். அப்போ இந்த கனிந்த மனம் அல்லது இறக்க சிந்தை அல்லது அன்பு சிந்தை, அந்த இறக்க சிந்தை, அந்த இறக்க சிந்தை பெறுவதற்கு என்ன உபாயம்? அப்போ இந்த இறக்க சிந்தை பெறுவதற்கு அல்லது கருணை மனம், அன்பு மனம், கருணை அல்லது இறக்கம், தய சிந்தை அல்லது ஜீவகாரண சிந்தை, இந்த பண்புகளை வளர்ப்பது எதுவோ அதுதான் ஜீவகாரண ஒழுக்கமாகும். அது ஓரிரு நாட்களில் இது முடியாது. எப்படி ஒரு சிலை செய்வதற்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சுற்றியில் உளியடி வாங்கினால்தான் சிலை செய்ய முடியும். அது மாதிரி தினம் தினமும் ஆசானை வணங்கி தனி தனிமையாக இருந்து பூஜைக்க வேண்டும். என்ன ஐயா கேட்குன்னா, அடியின் மனிதனாக வேண்டும். இப்போ மனிதன் இருக்குண்ணா இல்லை இல்லை, மனிதன் தான், ஆனால் குணக்கேடுகள் இருக்கு ஐயா. மனிதன் தான் நான், ஏ துணிமை ஆடு மாடு இருக்கா? ஆடு மாடு துணி மணி கட்டாமல் இருக்கு, நான் துணி கட்டிட்டு இருக்கேன். அந்த யோக்கியம் அதுதான் என்கிட்ட யோக்கியதை. ஆடு மாடு துணி கட்ட துணிமணி கட்டாமல் இருக்குது. ஆடு மாடு எந்த ஆடு மாடும் கோமனை கட்டிட்டு தயாரு, ஏதோ கோமனை கட்டிட்டுருக்கேன், ஏ சட்டை போட்டுருக்கேன், அந்த யோக்கியதாக தான் இருக்கு. ஆனால் நான் இன்னும் மனிதனாகவில்லை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.